ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம ஐஎஃப்எஸை பற்றி ஒரு முக்கியமான தகவல், முக்கியமான இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே ஆருத்ரா, ஹிஜாவோ, ஸோ எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்குள்ள போயிடலாம். அதாவது ஐஎஃப்எஸோட எல்என்எஸ் பிரதர்ஸ் ஜனார்தன், மோகன் பாபு இவங்கெல்லாம் வெளிநாடு தப்பிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, ஸோ ஹிஜாவோ ஆர்துரா எல்லாத்துலேயுமே சேர்ந்து வெளிநாடு தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த 14 குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ரெட் கார்னர் நோட்டீஸும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் சார்பாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ரெட் கார்னர் நோட்டீஸை யூஸ் பண்ணி எப்படி அவங்க பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் திரிசூலம். ஸோ இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஆகும். ஆனால் இந்த ஸ்டார்ட் பண்ணி ஒரே வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடு குற்றவாளிகள் தப்பிச்சு செஞ்சவங்கள 33 பேரை வந்து ஒரே ஆண்டில் கைது செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான வழக்குன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு கொலை வழக்கு. 2006 ஆண்டு கேரளா மாநிலத்தில் ஒரு கொலை வழக்கு நடந்தது. அந்த குற்றவாளி ஹனிஃபா அப்படிங்கிறவர் வந்து சவுதியில் அடைக்கலம் இருந்தார். ஸோ அவங்களுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்து இன்டர்போல் உதவியுடன் அவங்கள கைது செய்துட்டு வந்தாங்க. இது கொலை வழக்குங்கிறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஐஎஃப்எஸ், ஆருத்ரா, ஹிஜாவோ மாதிரி ஃபினான்ஷியல் கிரைம் பண்ண, பொருளாதார குற்றவாளிகள் பண்ணவங்களுக்கும் ஒரு ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்து இந்த அதாவது ஆப்ரேஷன் சூழல் மூலயமா அவங்களையும் இன்டர்போல் உதவியுடன் கைது செய்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்து இந்த ஆப்ரேஷன் திருச்சூலம் மூலியம் உதவி மூலயமா இவங்களை கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு குற்றவாளியும் யார் இந்த மாதிரி வந்துட்டு பொருளாதாரத்தில் விட்டு குற்றம் பண்ணிவிட்டு வெளிநாடு தப்பு சென்று அவங்கள எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 2014 ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், சண்டிகர் இந்த மாதிரி வட மாநிலங்களை பார்த்திங்கன்னா ஒரு மோசடி நடந்தது. அது இதை விட மிகப்பெரிய மோசடி. அதில் ஏஜெண்ட்டுங்க மட்டுமே பார்த்திங்கன்னா அதாவது ரியல் எஸ்டேட்டில் நாங்கள் லேண்டு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு லேண்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போலியான டாக்குமெண்ட்டுகளை உருவாக்கி அது மூலமா மோசடி பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மோசடியாக நடந்தது. இவர் பார்த்திங்கன்னா ஹர்சன் சிங்கில் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பித்தார். இது கிட்டத்தட்ட 60,000 கோடி அளவுக்கு இந்த பான்சி ஸ்கீமில் தான் இதுவும் இந்த பொருளாதார குற்றவங்களை பண்ணிவிட்டு அவர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டார். இவங்களே பொதுமக்களுக்கு ஆஃபர்ஸை கொடுத்து அவங்களோட ஆசைகளை தூண்டி தான் இவங்க இந்த ஸ்கேமை மிகப்பெரிய ஸ்கேமை பண்ணாங்க. இவங்களுக்கு லீடர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் இருந்திருக்காங்க இந்த ஸ்கேம் நடைபெறும் போது. இதில் டாப் லெவல் டைரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே 1000க்கும் மேற்பட்ட ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க 500,000 ரூபாய் இதில் வந்துட்டு சம்பாதிச்சிருக்காங்க. இவர் அந்த ஓனர் என்ன பண்ணார் அப்படிங்கன்னா ஒரு ஃபாரின் விஜய்ங்கிற ஒரு கண்ட்ரிக்கு அங்கே போய் தங்கிட்டு இங்கேருந்த அமௌண்ட்டை எல்லாமே ஹவாலா மூலயமா ஆஸ்திரேலியன் டாலராக மாற்றி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். எல்லா பணத்தையும் அவங்க எடுத்துகிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆட்டாங்க. ஆனால் லேண்டு வாங்கினவங்களாம் அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணும்போது லேண்டு வந்துட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி லேண்டு வேறு ஒருத்தர் பேரில் இருக்கும், இல்லாட்டி அந்த லேண்டோட ஓனர் வித்திருக்கவே மாட்டாங்க. இந்தமாரிலாம் தெரிய வந்து இந்த கேஸு இஓடபிள்யூ அதாவது அங்கே இருக்கிற எக்கனாமிக் அஃபெக்ஷனுக்கு போய் பொருளாதார குற்றவாளிகளுக்கு மாறி அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாறி அதுக்கப்புறம் தான் அந்த ரெட் கார்னர் நோட்டீஸ்லாம் யூஸ் பண்ணி அவரை வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஆப்ரேஷன் மூலயமா கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் 33 குற்றவாளிகளை கைது செய்து நம்ம நாட்டில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது மூலயமா தான் இப்போவும் இந்த 14 குற்றவாளிகளுக்கும் ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்போல் உதவியுடன் அவங்கள கைது செய்ததற்கான நடவடிக்கையும் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஆருத்ரா, ஹிஜாவோ, ஐஎஃப்எஸ் இது மூணையும் சேர்த்து ஒருத்தர் வந்துட்டு பொதுநல வழக்கு வந்துட்டு தொடர்ந்திருந்தார். அதோட கேஸ் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ நேற்றுக்கு போட்டிருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி அது நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் இந்த கேஸை கவர்மெண்ட்டு இன்னும் வந்துட்டு சிபிஐசிக்கு சிபிஐக்கு மாற்றாமல்
இருக்குது, நாங்களே எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கேஸை நீங்கள் சிபிஐக்கு மாற்றணும், அதுக்கு உத்தரவிட வேணும் அப்படின்னும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இதுக்கு விசாரணை நடத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் பொதுமக்கள் தான் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கேஸை விரைவாக முடிக்கணும், கேஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோட அடுத்த ஹியரிங் 24ஆம் தேதி வருது. ஸோ அதில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம நேற்றுக்கு போட்டிருக்கோம், அந்த வீடியோவை போய் பாருங்கள். அடுத்தல ஹிஜாவோட ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஹிஜாவில் என்ன முக்கியமான அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஹிஜாவில் ஏகப்பட்ட போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த போராட்டம் எல்லாமே சுகமாகவும் வெற்றியும் கண்டிருக்கு. அப்படி பார்த்து தான் இன்றைக்கி வந்துட்டு ஹிஜாவோட ஒன் ஆஃப் த இயக்குனர் அவர் சவுந்தரராஜன் வந்துட்டு அரெஸ்ட் ஆனார். அது மட்டும் இல்லாமல் நிறையா டைரக்டர்ஸும் அரெஸ்ட் ஆகி இன்றைக்கி வந்துட்டு கேஸு ஒரு பாசிட்டிவான மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ அதில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர அதாவது மார்ச் 29ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறதா வந்துட்டு இந்த ஹிஜாவோட வெல்ஃபேர் அசோசியேஷனில் முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிஜாவோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வர 29ஆம் தேதி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஜாவோட கேஸை வந்துட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடி வந்துட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வள்ளுவர் கூட்டத்தில் நடத்திருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு காவல்துறையிலையும் அனுமதி வாங்கியிருக்காங்க, அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் தரப்புலையும் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ 29ஆம் தேதி வள்ளுவர் கூட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஸோ ஹிஜாவோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய லெவலில் பண்ணுங்கள். அப்போ தான் கேஸ் வந்துட்டு சிபிஐக்கு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே எந்த கேஸுமே சிபிஐக்கு மாற்றப்படலை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தான் பார்த்துட்ருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு பொதுநல வழக்கு தொடர்ந்து அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மாற்றத்துக்கான ஏற்பாடாக இருக்கும். இதுபோக ஹிஜாவில் பார்த்தீங்கன்னா, ஹிஜாவோட இந்த போராட்ட குழுவில் முன்னிருந்து நடத்துகிறவங்களை எல்லாத்தையும் ஹிஜாவோட இயக்குனர் தலைவருமான சவுந்தரராஜன் வந்துட்டு விலை கொடுத்து வாங்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாகவும் ஸோ தகவல் கிடச்சிட்டு வருது. அதை ஓப்பனாகவும் மருது சார் வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரியும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை அழுத்துங்க.